எனங்க நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, கொள்ளு முளைக்கட்டிய குழம்பு வைக்கலான் இருக்கிறேங்க. பழமொழி சொல்லுவாங்க, கொளுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு இல்லைன்னு. வாரத்துக்கு ரெண்டு நாளாவது இந்த கொள்ளு பருப்பு, இந்த கொள்ளு குழம்பு இது மாதிரி சாப்பிடணும். எதுக்கு அப்படின்னா, இந்த கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த கொள்ளுக்கு ஜாஸ்தியா இருக்குது. பொதுவா நீங்க குழம்பு பருப்பு செய்யாட்டி கூட அந்த கொள்ளு வேக வச்சு அந்த தண்ணிய, அந்த கொள்ளு தண்ணிய ரசமா வைக்கலாம். அதுல கொஞ்சோண்டு குறுமிளகு உப்பு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் கம்மியாகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து இந்த கொள்ளு குழம்பு செய்யாததுக்கு முன்னாடி அது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொள்ளை ஊற வச்சிடணும். 8 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இப்ப காலையில ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா சாயந்தரம் நேரம் தண்ணிய வடிச்சுட்டு துண்டுல போட்டு கட்டி வச்சிருவோம். அப்ப அடுத்த நாள் என்ன ஆகுன்னா அதுல முளை வந்திருக்கும். அப்ப அதை நம்ம குழம்ப செய்யலாம். இப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா, 150 கொள்ளு எடுத்திருக்கிறேன், அதைய ஊற வச்சிருங்க தண்ணியில. நல்லா ஊறுட்டுங்க. கொள்ளு 8 மணி நேரம் ஊறிடுச்சு பாருங்க, எவ்வளவு நல்லா ஊறி இருக்குதுன்னு. இப்ப என்ன பண்றேன்னா, இந்த தண்ணிய வடிச்சிடலாங்க. இந்த தண்ணிய, இந்த கீரை வடை கட்டுறது இல்லைங்களா, அதில் போட்டு வடிச்சிருங்க. பாருங்க, கொள்ளுல இருக்கிற தண்ணி முழுவதும் வடிகட்டியாச்சு. இப்ப என்ன பண்றேன்னா, ஈரல துண்டுங்க, அதாவது இந்த மாதிரி லேசான ஒரு துண்டு எடுத்துட்டு இப்படி பாத்திரத்துல போட்டுருங்க. போட்டுட்டு இந்த கொள்ளு இருக்கு இல்லைங்களா, இந்த கொள்ளு எடுத்து இந்த துண்டுல போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு சுத்து சுத்தி பாருங்க, இப்படி போட்டுட்டு என்ன பண்றீங்கன்னா, இப்படி நல்லா பாருங்க, இப்படி ஒரு சுத்து சுத்தி இந்த பாத்திரத்திலயே வச்சிருங்க. இந்த பாத்திரத்துல வச்சு இப்படி மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா, காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா முளை வந்திருக்கும். துண்டுல கட்டி வச்சிருந்தோம் இல்லைங்களா கொள்ளு, பாருங்க காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது பாருங்க எவ்வளவு நல்ல முளை வந்திருக்குன்னு. இதாங்க முளை கட்டுறதுன்னு சொல்றது பாருங்க, கொள்ளு பாருங்க இப்படி வந்திருக்குன்னு. உள்ள பார்த்தோம்னா எல்லாம் வெள்ளை வெள்ளையா முளை வந்திருக்கும். இருக்கு பாக்கலாம், பாருங்க எல்லா குள்ளுமே நல்லா முளை வெளி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இந்த முளை கட்டிய கொள்ளு இருக்குது இல்லைங்களா, இதைய குக்கர்ல போட்டு நல்லா ஒரு செம்பு தண்ணி ஊத்தி வேக வச்சிருங்க. 7 சவுண்ட் விட்டுருங்க, நல்லா வேகட்டும். ஏன்னா நம்மளே எல்லாம் கழுவி அரிச்சு சுத்தமா வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி தண்ணி ஊத்தி மூடி வெயிட் போட்டு விட்டுருங்க. என்னங்க, ஒரு அடுப்புல கொள்ளு வச்சிருக்கிற இல்லைங்களா, அது சவுண்ட் வரட்டும். இன்னொரு அடுப்புல என்ன பண்றோம் அப்படின்னா, வானலி அடுப்புல வச்சிருங்க. வச்சுட்டு நம்ம சிக்கன் குழம்புக்கு வறுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு பாருங்க, சின்ன வெங்காயம் போட்டு வறுக்கணும். பாருங்க சின்ன வெங்காயம் போட்டுருங்க. வறுபட்டுருச்சுங்க. இப்ப என்ன பண்றோம்னா, வெந்தயம் ஒரு 4 போடணும். வெந்தயம் போட்டுருங்க. வெந்தயம் போட்டு காரம், வரமிளகாய் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த அளவு போட்டிருக்க. அடுத்தது கருவாப்பிலி போட்டுக்கோங்க. கருவாப்பிலி போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கோங்க. இதை நல்லா வறுத்துட்டு கொத்தமல்லி தூள், அதுலயே நான் சீரகம் வந்து கலந்துருக்கிறேன். இப்படி கொத்தமல்லி தூள் ஒவ்வொருத்தர் கடையில வாங்கி போடுறதுன்னா அந்த சீரகம் இருக்காது. அப்ப நீங்க சீரகம் 2 போட்டு வறுத்துக்கோங்க. நான் வறுத்த தூள்ல மல்லித்தூள்ல சீரகம் சேர்த்ததுனால நான் அப்படியே போட்டுறேன். பாருங்க, இந்த குழம்புக்கு வந்து இந்த மாதிரி 3 ஸ்பூன், இந்த ஸ்பூன்ல 3 ஸ்பூன் போடணும். இதையும் போட்டுட்டு எல்லாம் ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. என்ன பண்றீங்கன்னா, அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுருங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம், தேங்காய் வந்து இதுக்கு ஒரு சின்ன மூடி எடுத்து வச்சிருக்கேன். அந்த தேங்காயும் கூட சேர்த்து போட்டுருங்க. போட்டு வதக்க வதக்கிட்டு இது என்ன பண்றேன்னா, மிக்சியில அரைக்கிறவங்க அரைக்கலாம். நான் வந்து மிக்சியில போட மாட்டேன், கிரைண்டர்ல போடுவேன். இதை போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க.
கிரைண்டர்ல ஆட்டும் போது டேஸ்ட் தனியா இருக்கும். அதனாலதாங்க நான் கிரைண்டர்ல போடுறது. மிக்சியில் போட்டான்னா அந்த கூட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி சூடான மாதிரி ஆயிருது. அதுமான வரைக்கும் ஆட்டுக்கல்ல இந்த மாதிரி கிரைண்டர் தாங்க யூஸ் பண்ணுவோம். நீங்க மிக்சியில் போடுறவங்க போட்டுக்கலாம். ஏழு சவுண்ட் வந்துருச்சு. கொள்ளு பாருங்க நல்லா வெந்துருச்சு. பாருங்க கொள்ளு எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. நல்லா கசகசன் வெந்துருச்சு. இப்ப இதுல தண்ணி இருக்குது இல்லைங்களா, இந்த தண்ணி எடுத்து ரசம் வைக்க வேண்டாம். ஏன்னா இந்த முளைக்கட்டிய வச்சு இந்த மாதிரி பருப்பு வேக வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த தண்ணியில் ரசம் வச்சா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்கும். முளைக்கட்டாம நம்ம கொள்ளு வேக வச்சு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த அதுல வர தண்ணி வந்து நல்ல டேஸ்டா ரசம் நல்லா இருக்கும். இதுல வர்றது கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த தண்ணி எடுக்க வேண்டாம். நீங்க என்ன பண்றீங்க, இது அப்படியே கொள்ளு குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி எடுக்காதீங்க. என்னங்க கொள்ளு குழம்பு தாளிக்காததுக்கு முன்னா என்ன பண்றீங்கன்னா, இந்த வேக வச்ச கொள்ளு இருக்கு இல்லைங்களா, ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம கொள்ளு ஆட்டின அந்த கூட்டு கூட தாளிச்ச பிறகு இந்த கொள்ளை வந்து பருப்பா மத்து போட்டு கிடைஞ்சு இதையே அதுல ஊத்தும் போது குழம்பு கொஞ்சம் நல்லா திக்னஸா இருக்கு, டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். அதுக்கோசரம் ரெண்டு கரண்டி மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. சட்டி அடுப்புல வச்சிருங்க. வச்சுட்டு ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் ஊத்துன வரை ஆயில் காயிட்டோம் பாருங்க. கடுகு போட்டுருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. கருவாப்பி போட்டுருங்க, சின்ன வெங்காயம் போட்டுருங்க, பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பூண்டு போட்டுருங்க, ரொம்ப நல்லது. அதோட ரெண்டு வரமிளகா கிள்ளி போடுங்க. காரம் போட்டிருக்கோம், தாளிச்சு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி பூண்டு நல்லா பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எடுத்து இப்ப என்ன பண்றீங்க, ரெண்டு நாட்டு தக்காளிய இந்த மாதிரி பொடிய கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. இதோட நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வறுவிட்டுருச்சுங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சுட்டுறோம் இல்லைங்களா, அந்த கூட்டையும் சேர்த்து இதோட நல்லா ஒரு வதக்கு வதக்கி விடுங்க. இந்த மாதிரி தக்காளி பூண்டோட இந்த கூட்டையும் சேர்த்து இப்படி ஒரு நல்லா ஒரு வதக்கு வதக்கணும் பாருங்க. இந்த கூட்டை ஒரு வதக்கு வதக்கிட்டோம் இல்லைங்களா, நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா கொள்ளு, இந்த கொள்ளைய அப்படியே இதில் ஊத்திடுங்க. இந்த கூட்டோடைய தாளிக்கு ஊத்திடுங்க. ஊத்திட்டு நம்ம அரைச்சு சில தண்ணி இருக்குல்லங்களா அதையும் இதோட ஊத்திடுங்க. ஊத்திட்டு பாருங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கலை கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு நல்லா வேகணும். கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க, நல்லா வேகட்டும். இவ்வளவுதாங்க. இது கூட ஒவ்வொருத்தரும் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் போடுவாங்க. ஆனா காய் போடாம செய்யும்போது அந்த கொள்ளுடைய இந்த முளைக்கட்டி செய்யற குழம்புக்கு நல்ல டேஸ்ட் வரும். அதனால நான் இன்னைக்கு காய் போடாம செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. என்னங்க நம்ம தாளிச்சு விட்டு வர குழம்பு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க. நம்ம ரெண்டு கரண்டி பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பருப்பாமத்துல போட்டு நைஸா பாருங்க இந்த மாதிரி ஒரு கிடை கடைஞ்சு அந்த குழம்போட சேர்த்திக்கணும். எதுக்கு இந்த மாதிரி பண்றது அப்படின்னா, திக்னஸ் கிடைக்கும், சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டா வருங்க. அதனால இந்த மாதிரி செய்யறது பாருங்க. பருப்பு கிடைஞ்சிட்டு இந்த பருப்பை இந்த குழம்போட சேர்த்திக்கோங்க. சுத்தமா சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிருங்க. அஞ்சு நிமிஷம் வேகட்டும். பாருங்க குழம்பு நல்லா வெந்துருச்சு. என்ன பண்றேன்னா மல்லித்தலை இருக்கு இல்லைங்களா, போட்டு விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இவ்வளவுதாங்க முளைக்கட்டிய கொள்ளு குழம்பு. பாருங்க குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது பார்த்தா கொள்ளு குழம்புன்னு சொல்ல மாட்டாங்க, சிக்கன் குழம்பு வாசனை தான் வரும். இந்த குழம்பு இப்படி வச்சா ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கு நல்லது. பாருங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. கொள்ளு பிடிக்காதவங்களுக்கு கூட கொள்ளு பிடிக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. பாருங்க காலையில டிஃபனுக்கு எங்க வீட்டுல இட்லியும் ரெடி, முளைக்கட்டிய கொள்ளு குழம்பு ரெடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இது ஆக்சுவலா எப்படி இருக்கு அப்படின்னா சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குது, ரொம்ப டேஸ்டா இருக்குது. நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க.